இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹைட்ரேஞ்சியா. இது வந்து ஒரு சீசன் ஃப்ளவர். நான் ஃபஸ்ட்டு பதிவில் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொன்னதை கேட்டு நான் வந்து ஆல் சீசன் ஃப்ளவர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். பட் இது வந்து சீசன் ஃப்ளவர், சரிங்களா? ஓகேவா? ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பஞ்சஸ் பஞ்சஸாக வந்து பூக்கும். ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் இந்த மாதிரி பூ வரும். ஏன்னா இப்போ வச்சுருக்கிறதுல வந்து ரெண்டே ரெண்டு பிரான்ச்சு தான் இருக்குது. ரெண்டு பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பிரான்ச்சில் வந்து மொட்டு வந்துட்டு நம்மகிட்ட வாங்கினவங்க உங்களுக்கு என்ன கலரில் வந்து பூ பூத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. பூ பூக்கள்லாம் மொட்டு வந்துருச்சுன்னா பூ பூத்தோடனே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் குட்டி குட்டி மொட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் விரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கை அகலத்தை விட அதை விட இன்னும் நல்லா பெரிய பெருசாக பூ வந்து பூக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த கீழே ஒரு பிரான்ச் இருக்குது. அந்த பிரான்ச்சில் இப்போ வந்து இலைகள் வந்து வந்து முடிக்க போகிற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கடுத்து இதுலேயுமே வந்து கீழே இருக்கிற அந்த பிரான்ச்லேயும் பூ வரும், அதுலேயும் மேலே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பூ வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பேபி பிங்க் கலரில் வந்து பூ பூத்துருக்கு. நம்மகிட்ட வந்து நிறைய பேர் வந்து நான் ஒரே ஒரு தடவை தான் இதோட ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருந்தேன். இப்போ இது வந்து கிடைக்கல, கிடச்சதுன்னா நான் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவேன் உங்களுக்கு. இப்போ நான் ஸ்க்ரீனில் நான் நிறைய கலர்ஸ் காமிக்கேன். அந்த கலர்ஸில் ஏதாவது வந்து இந்த கலர்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஏதாவது மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்கன்னா கண்டிப்பான முறையில் சொல்லுங்கள். அதே கலர்ஸே நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். இதில் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குதுப்பா. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரேஞ்சியா பிளான்ட் வந்து கிடைக்கும். அடுத்த ஸ்டாக்கில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரேன், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சீசனில் பூக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட கட்டிங்ஸ் வச்சு நம்ம வந்து ரீப்ளான்டிங் வந்து நிறைய பிளான்ட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதையுமே நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அடுத்த ஒரு பதிவில் வந்து போடுறேன். இப்போ எனக்கு ஒரு பிரான்ச்சில் வந்து மூணு பக்க கிளைகள் மாதிரி, அதாவது மொட்டு மாதிரி வந்து எனக்கு வந்து பூ பூத்துருக்கு. ஸோ இந்த மெத்தட் படி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேஞ்சியா ஃப்ளவர் கொத்து கொத்தாக தான் பூக்கும். ஒரு பிரான்ச்சஸில் பஞ்சஸாக, அதாவது மைசூர் மல்லி, செண்டு மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூ வந்து பெருசாக பூக்கும் பார்த்திங்களா, அந்த பூ மாதிரி தான் பூக்குது. டெய்லி எங்கள் வீட்டில் இது வந்து இந்த இது ஒவ்வொரு பூவாக விரிய ஆரம்பித்ததுலேருந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்துகிட்டே இருக்குதுங்க. வந்து கரெக்டாக வீட்டு வாசலில் நான் வந்து வச்சுருக்கேன். வச்சுருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாசல் வரைக்கும் இல்லை, உள்ள வரைக்கும் இந்த இங்கே வரைக்கும் வர பட்டர்ஃப்ளை உள்ளே இருக்கிற பூக்களெல்லாம் அப்படியே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. வந்துட்டு போகும் போது நான் வந்து ரெண்டு மூணு தடவை வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தேன். பட் வந்து நம்மளோட அந்த சத்தம் கேட்டோன்னா பட்டர்ஃப்ளை வந்து அந்த இடத்துல வந்து இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓடிடுது. ஸோ அதனால வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை. வந்து நான் ரெண்டு நாள் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் இதாகிடுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் படி நம்ம வந்து ஹைட்ரேஞ்சா பூ வந்து பூக்கும். சரி, இதை வந்து நான் இது வரைக்கும் நான் வந்து அந்த எல்லா சீசன்லேயும் பூக்கும் அப்படிங்கும்போது இது வந்து பிளான்ட் வந்து கட் பண்ணி விட கட் பண்ணி விட பிரான்ச்சஸ் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதே மெத்தட் படி தான் கட் பண்ணி விட கட் பண்ணி விட இதை வந்து பிரான்ச்சஸ்லாம் வரும் வந்து சொல்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஆல் சீசன்னாலும் சரி, இல்லைனா அந்த சீசனில் மட்டும் பூத்தாலும் சரி, இது வந்து என்ன ஆகுன்னா நம்ம கொஞ்சம் பெரிய கவரில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் பாட்டில் தான் வச்சிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து ரீபாட்டிங் பண்ணும்போது 15x15 க்ரோ பேக்கில் வந்து மாற்றி வைக்க போகிறேன். நீங்களும் சின்ன கவரில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக 15x15 க்ரோ பேக்கில் வந்து வைங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஒவ்வொரு பிரான்ச்சஸுமே சைட் பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயும் சூப்பராகவே வந்து பூ வரும், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி. சரி, மறக்காமல் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய பூ வெரைட்டி, நிறையா வந்து ஹெர்பல் பிளான்ட்ஸு, நிறைய பழச்செடிகள் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு வெப்சைட் நேம் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாங்கலாம். ஸோ வெப்சைட்டோட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணாலே நீங்கள் ஓப்பன் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும்.